அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் இஸ்ரேல் மீது ஈரான் தாராளமான ட்ரோன் மலைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருப்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். இன்றைக்கு எந்த ஒரு மீடியாவை எடுத்துக்கொண்டாலும் முதன்மை செய்தியாக இது மாத்திரமே இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்காக எப்பொழுதும் துணை நிற்கிறோம் என்று அறிவித்து கொண்டிருந்த ஈரான் தற்போது காசா விவகாரம் தங்கள் மேல் பாய்ந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலை நேருக்கு நேர் மோதுவதற்கு தலைப்பட்டு இஸ்ரேலோடு நேருக்கு நேர் யுத்தத்தையும் ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்த வரலாற்றில் நேருக்கு நேராக ஒரு தனி நாடு மோதிக்கொள்ளுகிற மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம்தான் அமைந்திருக்கிறது. ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்காது, ஈரான் சண்டைக்கு போகாது என்று பேசப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலுடைய காட்சிகளை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா உள்ளே நுழையுமா நுழையாதா என்கிற சர்ச்சைகளுக்கு மத்தியில் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்போம் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது ஈரான். அதாவது அமெரிக்காவோட ஈரான் மோத மாட்டாங்க, அமெரிக்காவுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்கிற பேச்சுக்களுக்கு மத்தியில் அமெரிக்கா எங்களோடு மோதினால், எங்கள் மீது தாக்குதல் நடத்த துணிந்தால் கண்டிப்பாக அமெரிக்கா மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதை பகிரங்கமாக இன்றைக்கு ஈரான் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு நடத்துகிற தாக்குதல்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முக்கியமாக காசாவில் இருக்கிற அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட விமானங்களில் மிக முக்கியமான விமானமாக கருதப்படுவது தான் F-35 என்கிற குண்டு வீசுகிற விமானம். இந்த விமானம் 70 விமானங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தது. கடந்த வாரம் மீண்டும் 30 விமானங்களை, இதே விமானங்களை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். உலகத்திலே இருக்கிற படு பயங்கரமான குண்டு வீசுகிற ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற மிக முக்கியமான விமானமாக இந்த விமானம் பார்க்கப்படுகிறது. இவ்வளவு ஆபத்தான விமானம் காசா மீது டெல் அவிவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானங்கள் வைத்திருக்கக்கூடிய நவாத்திம் விமான தளம் மீது சற்று முன்னால் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதாவது காசா மக்களை அழிப்பதற்காக எங்கிருந்து அவர்களுடைய மிக முக்கியமான F-35 என்கிற பயங்கரமான விமானம் ஆப்ரேட் செய்யப்பட்டதோ, எங்கிருந்து இயக்கப்பட்டதோ, அந்த விமான நிலையம் மீதே படு பயங்கரமான தாக்குதல்களை சற்று முன்னால் ஈரான் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு அட்டாக் வந்து இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிறது என்றால் அந்த தாக்குதல் 2 மணி நேரங்களுக்கு முன்பதாக ஈரானிலிருந்து புறப்பட்டிருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரானில் இருந்து ட்ரோனுகள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு 2 மணி நேரங்கள் எடுப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கிருந்து ஏவப்படுகிற ட்ரோன்கள் இடையில் யாராலும் வழிமறிக்கப்படாத பட்சத்தில் நேரடியாக இஸ்ரேலை வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேல், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அதாவது நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலுடைய ரமோன் விமான தளத்தையும் இன்றைக்கு தாறுமாறாக தாக்கி இருக்கிறது. மிக முக்கியமான 2 விமான தளங்கள், அதிலே ஏற்கனவே நவாத்திம் விமான நிலையம், அது F-35 விமானங்களை வைத்து காசா மக்கள் மீது அநியாய தாக்குதல் நடத்திய ஒரு விமானத்தை, கிட்டத்தட்ட 70 விமானங்களை கொண்ட ஒரு விமான தளம், அந்த தளம் மீது தாக்குவதை போல அதே நேரத்தில் ரமோன் விமான தளம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேகோவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ரமோன் விமான தளத்தை குறைந்தது 7 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்ரேலும் சற்று முன்னால் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிய முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், எங்கள் மீது ஈரான் நடத்துகிற அத்தனை தாக்குதல்களும் எங்களுடைய இராணுவ நிலைகளை இலக்கு வைத்ததாக மட்டும்தான் இருக்கிறது, எங்களுடைய பொதுமக்களை இலக்கு வைத்ததாக இல்லை என்பதையும்
தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ராணுவத்தினுள் நிறைய பேர் இந்த காசா வார் வந்த நேரத்தில் நிறைய பேருடைய ஆதங்கமாக இருந்தது என்னன்னா, இவ்வளவு விமானத்தை கொண்டு தாக்குதல் நடத்துறானே, இவ்வளவு அதாவது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, அவருடைய விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டாலே அவங்க தோத்து போயிடுவாங்களே என்கிற ஆதங்கங்கள் சர்வதேச அளவில் சர்வதேச தொலைக்காட்சிகளிலேயே வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த பலம் ஹமாஸுக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் வான்வழி தாக்குதல்களினால் இவர்களுடைய விமான தளங்கள் மீது அட்டாக் பண்ண முடியாத நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு நாடாக நாங்கள் இருக்கிறோம் காசாவோடு என்று களத்துக்கு வந்த ஈரான் தற்போது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுடைய இராணுவ விமான தளங்கள் இரண்டு மிக கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது ஈரானிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தாக்குதலுடைய விளைவுகள் எப்படி அமையப்போகிறது என்பதை. அந்த தாக்குதலுடைய விளைவுகள் அமைவதை பொறுத்து அவர்களுடைய ரியாக்ஷனும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.